KFM Tamil செய்திகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். குவைத்தில் நடைபெற்ற இன்றைய முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். குவைத்தின் புதிய பிரதமராக நியமனம் செய்யப்பட்ட ஷேக் சபா ஹலித் அல் ஹமாத் அல் சபா தலைமையிலான புதிய அமைச்சரவைக்கு ஒப்புதல் அளிக்கும் ஆணையில் நேற்று திங்கட்கிழமை அமீர் ஷேக் நவாப் அல் அகமது அல் ஜாபர் அல் சபா கையெழுத்திட்டார். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ செய்தியை குவைத் அரசு ஏஜென்சி செய்தியாக வெளியிட்டுள்ளது. குவைத்தின் வெளியுறவு அமைச்சராக மீண்டும் இரண்டாவது முறையாக நியமனம் செய்யப்பட்ட ஷேக் அகமது அல் நாசர் அல் சபா அவர்களுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நட்பும் உறவும் விலைமதிப்பற்றவை என்றும் இரு நாடுகளும் இடையேயான உறவை பலப்படுத்தி அதை இன்னும் திடமாக மாற்றுவதற்காக கைகோர்த்து செயல்படுவோம் என்று அமைச்சர் தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு முதல் முறையாக இன்று வீட்டு தொழிலாளர்கள் நேரடியாக குவைத் வந்தடைந்தனர். குவைத்தில் நேரடியாக நுழைய தடை நீங்கிய பிறகு இன்று செவ்வாய்க்கிழமை முதல் குழுவினர் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவிலிருந்து குவைத் ஏர்வேஸ் விமானம் மூலம் குவைத் வந்தனர். குவைத் விமான நிலையத்தில் சுகாதாரத்துறை நடவடிக்கைகளை முடித்து 14 நாட்கள் நிறுவன தனிமைப்படுத்தலுக்கு மாற்றப்பட்டனர். இந்தியாவிலிருந்து வீட்டு தொழிலாளர்களுடன் இன்று நேரடியாக குவைத்துக்கு வரவிருந்த குவைத் ஏர்வேஸ் விமானம் ரத்து செய்யப்பட்டது. இதற்காக காரணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஏர் பபுள் ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் இதுவரை திருத்தப்படவில்லை. கொரோனா பரவல் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான ஏர் பபுள் ஒப்பந்தம் வரையறுக்கப்பட்டது. ஒப்பந்தத்தின்படி வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இயக்கப்படும் விமானங்கள் மற்றும் சரக்கு விமானங்கள் மட்டுமே தற்போது குவைத்திலிருந்து இந்தியாவுக்கு செல்ல அனுமதிக்க பட்டுள்ளது. அதுபோல மேலும் இந்தியாவிலிருந்து குவைத்திற்கு சிறப்பு அனுமதியுடன் மட்டுமே பயணிகள் அழைத்து வர முடியும். ஒப்பந்தத்தில் உள்ள விதிமுறைகள் திருத்தாததால் இந்திய சிவில் விமான போக்குவரத்து துறை நேரடி விமான சேவைக்கு அனுமதி வழங்கவில்லை. இதையடுத்து வீட்டு பணியாளர்களுக்காக இன்று இந்தியாவிலிருந்து புறப்படவிருந்த விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. குவைத்தில் உள்ள முதலாளி வீட்டில் இருந்து 20,000 தீனார் மதிப்புள்ள தங்க நகைகளை திருடி இந்தியாவை சேர்ந்த வீட்டு பணிப்பெண் தலைமறைவான நிலையில் 29 வயதான பெண்ணை கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்பான்சர் காவல் நிலையத்தில் புகாருடன் வந்தார். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தங்கள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட பெண் நாட்டை விட்டு வெளியேறியதாக தெரிகிறது. சம்பந்தப்பட்ட பெண்ணை கைது செய்வது சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்துவது தொடர்பான கூடுதல் விசாரணைக்காக இந்த வழக்கு இன்டர்போலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். குவைத்தின் அல்ராய் பகுதியில் உள்ள ஒரு அலுமினிய மூலப்பொருளை கொண்டு பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் அதிகாலை 6 மணி அளவில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதை தகவலறிந்த சுவைக் அருதியா சுலைபிகாத் சால்மியா மற்றும் ஆல் இஸ்லாண்டு பகுதியில் இருந்து விரைந்து வந்த 5 தீயணைப்பு குழுவினர் தீ மேலும் பரவாமல் கட்டுப்படுத்தினர். மேலும் தீ விபத்து நடந்த கட்டிடத்தின் பக்கத்திலேயே உள்ள ஒரு ஆடை தொழிற்சாலை, பல பட்டறைகள் மற்றும் பிற கட்டிடங்களில் தீ பரவாமல் தடுக்க முடிந்ததால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த பயங்கரமான தீ விபத்தில் உயிர் இழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. பொருள் சேதம் மட்டுமே ஏற்பட்டது. ஓமனில் இருந்து விசைப்படகு மூலம் சுமார் 2,800 கிலோமீட்டர் தப்பித்து பயணம் செய்து கன்னியாகுமரி வந்த தமிழர்கள் சர்வதேச சட்டத்தை மீறிய கூட்டத்திற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் துபாயில் இருந்து வந்த 15 பயணிகளிடமிருந்து ரூபாய் 1.23 கோடி மதிப்புள்ள 2.4 கிலோகிராம் தங்கத்தை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ செய்தி சற்று முன் வெளியாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பினால் ஒருவர் உயிரிழப்பு. புதிதாக 231 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 263 பேர் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர். அவசர சிகிச்சை பிரிவில் 57 பேரும், தற்போது வரை சிகிச்சையில் 3,180 பேரும், 4,963 பேருக்கு கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் சோதனை செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோல தினசரி செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.
ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்ல ப்ரெஸ் பண்ணுங்க.